ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். தேற்றினார் நிகழ்ச்சிகள் நானும் என் அன்பு சார் இணைந்து காத்திருந்த போது பேதுரு அருமையாக வசனத்தை கர்த்தர் காண்பித்தார். உங்களுக்கு வாசிக்கிறேன் சங்கீதகை புஸ்தகம் 27:12 முதல் வரி. என் சத்துருக்கு இஷ்டத்திற்கு என்னை ஒப்பு கொடாதையோ. நம்முடைய தேவன் ஒப்பு கொடுக்கிறவர். யாரு கர்த்தர் ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுப்பாரா? சத்துருவின் கையில ஒப்பு கொடுத்துருவாராம். ஆனா இங்க சங்கீதக்காரர் ஜெபிக்கிறார், என்னை சத்துருவின் கையில ஒப்பு கொடாதிரும். பாத்தீங்கன்னா அவருக்கு கர்த்தருக்கும் பாவம் செய்வது ஆண்டவர் அவளை பெரிய கையிலே ஒப்பு கொடுத்தா, ஆண்டவர் அவர்களே அசிரியர் கையிலே ஒப்பு கொடுத்தா, நீதியார் கையிலே ஒப்பு கொடுத்தா, வேதவாதம் இருக்குது ஒவ்வொரு சத்துருக்களை கர்த்தர் ஒப்பு கொடுத்தா. இங்க ஜெபம் பண்றாரு, என்ன சத்துருவின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடாதீங்கப்பா. சத்துருவின் இஷ்டம் என்ன? உங்க வாழ்க்கையில நீ ஆசீர்வதிக்கப்படக்கூடாது, நீ வெட்கப்படணும், நீ அவமானப்படணும், கையேந்தணும், நீ சுற்றி தெரியணும். சத்துருவின் இஷ்டம் இங்க ஜெபம் பண்றாரு, சத்துருவின் ஒப்பு கொடாதீங்க. கர்த்தர் உன்னை சத்துரு இஷ்டத்துக்கு உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டான். தேவன் நீங்க ஜெபியுங்கள், கர்த்தர் சத்துருவிஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க அன்பின் பரலோக பிதாவே. அருமையான காலம் இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு பிள்ளைகளையும் சத்துருவிஷ்டத்துக்கு ஒப்பு கொடாதீங்கப்பா. அவர்கள் ஆண்டவரின் முன்பாக ஆசீர்வத்தை உயர்த்தி கனப்படுத்த நான் ஜெபிக்கிறேன். கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதா. ஆமென் ஆமென். சத்துருவின் இஷ்டம் அர்த்தப்பட்டு போகும். God bless you. Wow.